இந்திய குடும்பங்களிடம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சைக்கிள்களை கொண்டு வந்து சேர்த்தவர் ஹீரோ சைக்கிள்ஸ் நிறுவனர் ஓபி பி என்கிற ஓம் பிரகாஷ் முஞ்சால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியா தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள கமாலியா தஹசில் என்ற கிராமத்தில் பிறந்தவர் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய பஞ்சாபில் உள்ள லூதியானாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஹீரோ சைக்கிள்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார் வணிகத்தை சிறிய அளவில் துவங்கினாலும் சரியான நேரத்தில் செயல்பட துவங்கி முஞ்சாலின் தலைமையில் இந்த வணிகம் உலகின் மிகப்பெரிய சைக்கிள் உற்பத்தி நிறுவனமாக வளர்ச்சி அடைந்தது தற்போது உலகின் மிகப்பெரிய சைக்கிள் உற்பத்தி நிறுவனமாக வளர்ந்துள்ளதுடன் தினசரி பத்தொன்பதாயிரம் சைக்கிள்களை உற்பத்தி செய்வதாக அந்நிறுவனம் அறிவிக்கிறது தற்போதைய நிலவரப்படி உலகில் எழுபது நாடுகளுக்கு தன்னுடைய சைக்கிள்களை ஏற்றுமதி செய்யும் ஹீரோ அதில் ஜெர்மனி போலாந்து இங்கிலாந்து பென்லாந்து மற்றும் ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் தனது நிலைநிறுத்தி ஹீரோவாக இருக்கிறது உலகம் முழுவதும் இருநூத்தி ஐம்பது சப்ளையர்கள் தோராயமாக ரெண்டாயிரத்தி எண்ணூறு டீலர்ஷிப்புகள் மற்றும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் ஹைரோ சைக்கிள்ஸ் தன் பணியை செவ்வணை செய்து கொண்டிருக்கிறது ஓம் பிரகாஷ் முஞ்சால் சைக்கிள் பழுதுபார்க்கும் பணியை துவங்கியபோது அவருக்கு வயது பதினாறு தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு வாழ்வாதாரத்திற்காக ஓபி பி குடும்பம் சைக்கிள் உதிரி பாகங்கள் வணிகத்தை துவங்க அம்பிரிஸ்டர் என்ற பகுதிக்கு சென்றார்கள் இவருடன் இவரது சகோதரர்களான பிரிஜ் மோகன்லால் முஞ்சால் தயானந்த் மூஞ்சால் சத்யானந்த் முஞ்சால் ஆகியோரும் உடன் சென்றனர் புதிய திறன்கள் இணைந்து கொண்டே இருந்ததால் சில ஆண்டுகளிலேயே வணிகம் சிறப்பிக்க துவங்கியது பின்னர் ஓபி பி முஞ்சால் சைக்கிள் உதிரி பாகங்கள் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டார் அதன் பிறகு முழுமையான சைக்கிள் தயாரிப்பில் ஈடுபட்டார் அப்போதிலிருந்து இந்நிறுவனம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய சைக்கிள் தயாரிப்பாளர்களாக உருவான ஹீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரே நாளில் அதிக அளவிலான பைக்குகளை தயாரித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தில் எஸட் எஃப் ஹீரோ சேசி சிஸ்டம் நிறுவப்பட்டு நூத்தி மில்லியன் சைக்கிள்கள் என்கிற இலக்கை கடந்து செயல்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் பிரீமியம் அர்பன் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது சிறந்த தரத்திற்காக ஜெனரல் மோட்டார்ஸ் விருதை வென்றது அதேபோல் இரண்டாயிரத்தி பதினாறில் யூகேவின் இலங்கையின் பி எஸ் ஹெச் வென்டார்ஸ் ஆகியவற்றை கையகப்படுத்தி ஐரோப்பிய சந்தைகளில் செயல்பட துவங்கியது பீகாரில் உள்ள பெஹதா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசியாபாத் இலங்கை ஆகிய பகுதிகளில் உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளன மேலும் இங்கிலாந்தின் மான்செஸ்டர் பகுதியில் இரண்டு மில்லியன் பவுண்டு முதலீடு செய்து உலக தரம் வாய்ந்த ஹீரோ குளோபல் டிசைன் சென்டர் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சிறந்த மேலாண்மை நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மை தவறுகளை பரிசோதிக்கும் முறைகளை முழுமை

மொத்த இந்தியாவிற்கும் கிராமங்கள் எப்படி முதுகெலும்பாக விளங்குகிறதோ அதே போல்தான் இந்திய சைக்கிள் துறைக்கு முதுகெலும்பாக ஹீரோ விளங்குகிறது